பாரத தேசத்தினுடைய 75வது சுதந்திர தின விழாவானது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சியில் நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாட தயாராகி வருகிறோம். நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த 75வது சுதந்திர தின விழாவை அம்ரித் மகா உற்சவ் என்கிற பெயரிலேயே நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக தமிழகத்தில் உள்ள 1104 மண்டலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக வருகிற ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அன்று காலை 7:50 மணி அளவில் கொடியேற்றி சுதந்திர போராட்டத்திற்காக சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கும் அவருடைய வாரிசுகளுக்கும் முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் இப்போது கொரோனா பேரிடர் காலத்திலேயே முன்கள பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்துள்ளோம். பாரதிய ஜனதா கட்சி இளைஞரணி சார்பாக மிகப்பெரிய அளவிலே இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாட முடிவு செய்யப்பட்டு யுவ சங்கல்ப யாத்திரா என்ற பெயரிலே தமிழகத்தில் 3 இடங்களில் 75 கிலோமீட்டர் சைக்கிள் யாத்திரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 அன்று சென்னையிலும் ஆகஸ்ட் 16 காலை 7 மணி அளவில் கன்னியாகுமரியிலும் ஆகஸ்ட் 17 கிருஷ்ணகிரியிலும் 3 இடங்களில் மிகப்பெரிய அளவில் சைக்கிள் பேரணி நடைபெறவுள்ளது. சென்னையில் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த சுதந்திர தினத்தை 75வது சுதந்திர தினத்தை அம்ரித் மகா உற்சவ் என்ற பெயரில் மிக சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும். அது நாடு முழுக்க கொண்டாட விதமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலேயே ஒரு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நல்லாட்சியை எங்கள் நல்லாட்சியினுடைய திட்டங்கள் அனைத்தையும் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் இந்த சுதந்திர கொண்டாட்டத்தின் மூலமாகவும் அதன் தொடர்ச்சி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் மக்களிடையே கொண்டு செல்வதிலும் பாரதிய ஜனதா இளைஞரணி சிறப்பாக செய்ய உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.